சென்னை பெரம்பூர் அருகே ஆல் இந்தியா ட்ரூ கிறிஸ்டின் கவுன்சில் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயம் வழங்கப்பட்டது. சென்னை பெரம்பூர் அடுத்த மங்கலத்தில் உள்ள நாடார் சங்க கட்டிடம் அருகே பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஆல் இந்தியா ட்ரூ கிறிஸ்டின் கவுன்சில் ட்ரஸ்ட் தலைவர் பி டி சுந்தரராவ் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதன் தலைவர் விஜயபால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயத்தை வழங்கினார். இதில் டிரஸ்ட் துணைத் தலைவர் பிரேம்குமார், நாடார் சங்க தலைவர் துரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிஎம்எஸ் குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சிஎம்எஸ் குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அகில இந்திய கிறிஸ்தவ கவுன்சில் மற்றும் பெண்கள் அமைப்பு சார்பில் அறக்கட்டளையின் நிறுவனர் ஜெயசாலியின் 70வது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளையின் இணை இயக்குநர் பிரேம்குமார் தலைமை தாங்கினார். பெண்கள் அமைப்பின் தலைவி ஐலின் மற்றும் அவரது குழுவினர் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு வழங்கினர். ஆல் இந்தியா ட்ரூ கிறிஸ்டியன் கவுன்சில் ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை மற்றும் கிறிஸ்தவர்களின் வழக்கறிஞரான ஜெயசாலி அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சிஎம்எஸ் அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுக்க வந்து அனைத்து இந்திய கிறிஸ்டியன் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு பன்றி காய்ச்சல், டெங்கு போன்ற பல்வேறு நோய்களை தடுக்கும் வகையில் வெங்கடா நகர் பூங்கா அருகில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது. அனைத்து இந்திய கிறிஸ்டியன் சங்கம் மற்றும் பைபிள் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் சுந்தர் ராவ் அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு சங்க தலைவர் ஆரோக்கிய தாஸ், அகில இந்திய கிறிஸ்டியன் சங்க மகளிர் அணி தலைவி சாந்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அகில இந்திய கிறிஸ்டியன் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.